சொல்லுங்கய்யா, நீங்க எந்த ஊருங்கய்யா? நான் மதுரை பக்கம் வீரபாண்டிங்க. சரிங்க ஐயாவை 35 வருஷம் ஐயாவை வந்து நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயா பின்னாடியும் தெரிஞ்சிருக்கேன். நீங்க முதல்ல இங்க வந்து இங்க இருக்கும்போது இங்கே வருவா வந்தோடனே வடக்கவோ உட்காரு, தெற்கவோ வடக்க போய் உட்காருண்டுவாரு. அப்புறம் சாயந்தரமா வந்தோடனே மழை வரப்போது பொருள் போங்கன்னுவாரு. இப்படியே அவர் பின்னாடியே தெரிஞ்சானுங்க. அப்படியே சக்கமா கோயில் தோப்புல இருக்கும்போது ஐயா கூட இருந்திருக்கேன். அப்போதே அந்த வர்ற பக்தர்கள் வந்து சாப்பாடு இட்லி இதை வாங்கி கொண்டாந்து மரத்தை தொங்கும் அதை ஒன்று அவர் சாமின்டுவாரு. அவுத்து அப்படியே 3 நாள் ஆச்சு சாமின்டுவாரு. அவுத்து பார்த்தோம்னா அப்படியே சுட சுட இருக்கும் அந்த இட்லி, அது பிரியாணியா என்னன்னு. இப்படிலாம் நான் அவர் கூட என்ன பின்னால் தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் சரி அப்புறம் மதுரைக்கு வரும்போது ஐயா பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன். சேட்டு வீட்டுக்கு வருவார், அவருக்கு பின்னால் போயிருக்கேன். இல்லாபுரத்துக்கு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்தார். சரிங்க, அவர் பின்னால் போவேன். முடிச்சுட்டு சாமி எங்கே வரைக்கும் போகிறோம் அது பின்னாலே ஒரு பைக்கில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவேன். சரிங்க, நெல்லிக்கு மதுரை பாடு தாண்டின உடனே நத்தத்தை வெளியே வந்த நிப்பாட்டுவார் ரோட்டில். அங்கே யூரின் பாஸ் பண்ணிட்டு சாமி இப்படியே நீ போயிட்டு நல்லா இருக்க போயிட்டு வா சாமி, அப்படியே வரே சாமின்னு சொல்லுவார். அந்த பழைய அம்பாசில தான் வருவார். அவர் ஆயுள் உள்ள வரைக்கும் அவர் நான் பின்னாலேயே தெரிஞ்சிருக்கேன். சரிங்க, அவர் அன்னிய மக மாரியம்மாவோட மதிச்சேத்துல கல்யாணமணி வைக்கும் போது தான் கூட இருந்திருக்கேன். சரிங்க, சாமி கூட சரி. அவர் சிசியர்கள் வந்து சங்கரங்களுக்கார பையங்க, 2 பையங்க கொஞ்சம் பையங்க இருந்தாங்க. நானும் சாமிகிட்ட இருந்தேன். அவங்க 2 பையங்களை கூப்பிட்டு 2 சிவப்பு லைட்டு ஆறுனு வச்சு 2 திருட்டு பயலுக்கு காரில் வந்துகிட்டு இருக்காங்களா, அந்த பஸ் ஸ்டாப்போட போய் தாட்டுறான்னு சொன்னார். சரிங்க, அப்போ சக்கமாங்கோட இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ரோட்டு மேலே ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. சரிங்க, அங்கே நானும் பின்னாலேயே வந்தேன். அதே மாதிரி 2 காரு அரசு சம்மந்தப்பட்ட காரு கீங் கீங்கன்னு வந்துச்சு. சரிங்க, வந்தோடனே சாமி இந்த மாதிரி சொல்லிட்டா இப்படியே நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லவும் அங்கேயே ரோட்டே கும்பிட்டு கொடுத்து அந்த அதிகாரி போயிட்டாங்க. சரிங்க, அவங்க யார் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க. சாமி சொன்னாங்க செஞ்சீங்க? ஆமாம், அது அந்த சின்ன இருந்துச்சு. சரிங்க, அரசு தமிழ்நாடு அரசு முத்திர சின்ன இருந்துச்சு அந்த வண்டியில். சரிங்க சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் சாமிகிட்ட வந்து சொன்னீங்களா? சாமிகிட்ட வந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டீங்களா? ஆமாம், அனுப்பிச்சு விட்டு அப்படின்னு சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? திருடன் போயிட்டானா, போயிட்டாங்களா, அப்படி திருட்டு போயிடுங்க. சரி அப்படின்னாரு. சரி சரிங்க சரிங்க. சாமி உங்களுக்குன்னு ஏதாவது அற்புதங்கள் ஏதாவது அதிசயங்கள் ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்லைண்ணா, சாமியை முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். சரிங்க, இனிமேல் எனக்கு ஒரு செய்வான்ற நம்பிக்கை இருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. ஏன்னா எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு. சரிங்க, இனிமேல் ஐயா வந்து என் குடும்பத்தையே மக குடும்பத்தையே நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கஷ்டம்லாம் வாழ்ந்தால் போதும். எனக்கு சொத்து சுகம் கோப்பு துறவுன்றதெல்லாம் எனக்கு இது தேவையில்லை. இருக்க கடன்லாம் கட்டிட்டு இந்த தண்ணி புடாண்ட நல்ல முறையில் ஓட்டிட்டு மன நிம்மதியாக வாழ்ந்தால் போதும். சரிங்க, உங்கள் பேருங்கய்யா? ராஜேந்திரன். எத்தனை 35 வருஷமாக வர்றீங்களா? 35 வருஷம் குறைஞ்சது. சரிங்க சரிங்க சரி. ஐயா ஜக்கம்மா கோயிலில் இருக்கும்போது கூட பார்த்துருக்குறீங்க? ஜக்கம்மா கோயிலில் இருக்கும்போது மதுரைக்கு வரும்போது பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன். சரி சரி சரி. இங்கே முத முத எப்படி வந்தீங்க சாமிகிட்ட? நம்ம பேப்பரில் அம்மா அந்த ஸ்ரீ கமலி பால் ஸ்ரீ பால்னு ஒரு அம்மா பேப்பரில் எழுதுனாங்க. சரிங்க, சாமியை பற்றி. சரிங்க, அந்த சினிமா சம்மந்தப்பட்டவரும் எழுதினார். சரிங்க, அப்போ இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சாமி இங்கன்னா கூட இந்த மரங்களில் இருப்பார். வரிமே சாமி தெற்கவே உட்கார் சாமின்டுவார். தெற்கவே உட்காந்துருப்போம். சரிங்க, சில பேர் வரங்கள வடக்க ஓடு சாமின்டுவார். வடக்கவே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வந்து போங்க சாமின்டுவார். சரிங்க, இந்த இடத்துல பழைய இடத்துல. சரிங்க சரி. அதுக்கு பின்னாலே சக்கமாக போனது. சரிங்க சரி சரி. இப்போ நீங்கள் இருக்க மதுரையில் தான் இருக்கிறீங்க? மதுரையில் தான் இருக்கேன். மதுரையில் எந்த ஏரியா? மதுரையிலேருந்து விஸ்வரன் போகிற ரோட்டில் வீரபாண்டி. சரிங்க சரி. யாதவா காலேஜ் பக்கம். சரிங்க சரிங்க சரி சரி சரிங்க. நல்லதுங்க, நல்லது, சந்தோஷங்க.